அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய தோல்சீலை போராட்டம் என்ற பொய்க்கதையை ஒரு காலத்தில் பரப்பி மக்களை மதம் மாற்றும் வேலையில் ஈடுபட்டார்கள் மிஷனரிகள். குமரி மாவட்ட பெண்கள் தோல்சீலை அணிய வரி செலுத்தும் நிலை இருந்ததாக பொய் வரலாற்றை திணிக்கும் முயற்சியில் தற்போது மீண்டும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இப்படி ஒரு வரி விதிப்பு முறையே இருக்கவில்லை. இது குமரி மாவட்டத்தின் பெண்களை அவமதிக்கும் செயல். பெண்கள் ரவிக்கை அணியாமல் திரிந்தனர் என்று கூறி கொச்சைப்படுத்துகிறார்கள் என்கின்றனர் பலர். வீடுகளில் வந்து பெண்களின் மார்பை அளந்து வரி போட்டார்கள் என்று வரை பொய் பரப்பப்படுகிறது. குமரி மாவட்ட மக்களை மதம் மாற்றுவதற்கு புனிதர்கள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் மீண்டும் தோல்சீலை போராட்டமும் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தோல்சீலை போராட்டத்தின் 200வது ஆண்டு கருத்தரங்கு என்ற பெயரில் நாகர்கோயிலில் ஒரு கருத்தரங்கு நடந்தது. இதில் அமைச்சர் மனோதங்கராஜ், சிறுபான்மை நல ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், முன்னாள் மார்க்சிஸ்ட் எம்பி பெல்லார்மின், காங்கிரஸ், திமுக, மதிமுக நிர்வாகிகள், வழக்கம்போல் பால பிரஜாதிபதி அடிகளார் உட்பட பல கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், தோல்சீலை போராட்டம் குறித்த மீள்பார்வை அவசியம். நானும் அமைச்சர் மனோதங்கராஜும் ரோம் போகும்போது தோல்சீலை போராட்டம் 200 ஆண்டுகள் குறித்து கருத்தரங்கு மற்றும் மாநாடு நடத்துவது பற்றி பேசினோம். நாம் சனாதன சதிவலையில் விழுந்து கிடக்கிறோம், முடிந்து போன போராட்டம் குறித்து பேச வேண்டுமா என பல கேட்டதாக கூறினார்கள். எனக்கு சிறிய எச்சரிக்கையும் தந்தார்கள், வரலாற்றில் நடந்ததை அப்படியே கூற வேண்டும். எப்படி வரலாற்றை திருத்த முடியும்? நிகழ்காலம் எதிர்காலத்தை திருத்தலாம், இறந்த காலத்தை திருத்த முடியாது. சீன படைகள் அத்துமீறியதை ராகுல் கூறினால் எல்லையில் ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தலாமா என்று திசை திருப்புகிறார்கள். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்பூதிரிகள், பிராமணர்கள் மட்டுமே தோல்சீலை அணியலாம், மற்ற ஜாதிக்காரர்கள் அணியக்கூடாது என்பதை எதிர்த்து 1822 போராட்டம் தொடங்கியது. வெளிநாட்டு பாதிரியார் குமரி மாவட்டத்திற்கு வந்தார். குளச்சலில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பெண்களை பார்க்க அவரால் முடியவில்லை. உங்கள் மானத்தை மறைக்க துணி இல்லையா, அல்லது துணியை அணிய உரிமை இல்லையா, அதற்கு வரி கட்ட வேண்டுமா என கேட்டவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தான அதிகாரியான தாமஸ் மன்றோவிடம் பேசினார். அதன் பின்னர்தான் தேவாலயம் செல்கின்ற பெண்கள் தோல்சீலை அணியலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பெண்கள் வேகமாக கிறிஸ்தவ மதத்துக்கு தழுவினார்கள். மற்றபடி ரொட்டிக்காகவோ பணத்துக்காகவோ கிறிஸ்தவர்களாக மதம் மாறவில்லை. கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்த பின்னர்தான் அனைவருக்கும் கல்வி கிடைத்தது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் என்பது வேறு, கிறிஸ்தவ மிஷனரிகள் மக்களின் உரிமைக்காக போராடியது என்பது வேறு. 2024 சனாதன சக்திகள் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எனவே அனைத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சமூகங்கள் ஒரே தளத்தில் கொண்டு வந்து தினசரி இதை பற்றி விவாதியுங்கள், கூட்டங்கள் நடத்துங்கள். குமரியில் தோல்சீலை போராட்ட 200 ஆண்டு குறித்து மாநாடு நடத்த உள்ளோம். இதில் தமிழக, கேரள முதல்வர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். தோல்சீலை போராட்டத்தின் கங்கு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார். அன்பர்களே, இந்த தேசத்தில் நடக்கும் மதம் மாற்றங்களுக்கும் அதற்கான அடிப்படை திட்டங்களுக்கும் ஆலோசனை ரோமில் நடக்கிறது என்பது தொடர்ந்து உள்ள குற்றச்சாட்டு. இப்போது அதை அல்போன்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். மனோதங்கராஜும் நானும் தோல்சீலை போராட்டம் நடத்துவது குறித்து ரோமில் வைத்து விவாதித்தோம் என்று கூறுகிறார். அப்படியல்ல, ரோமிலிருந்து இப்படி போராட்டங்கள் நடத்துங்கள் என்று இவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கும். அது குறித்து இவர்களும் அங்கு சென்று ஆலோசித்திருப்பார்கள் என்றே கருத வேண்டியுள்ளது. வரலாற்றை மாற்றக்கூடாதான், உண்மைதான், வரலாற்றை மாற்றக்கூடாது. இந்த தேசத்தின் மீது படையெடுத்து வந்த முகலாயர்கள் ஆலயங்களை இடித்ததையும் பெண்களை மானபங்கப்படுத்தியதையும் மறைக்க கூடாதுதானே? அயோத்தி ராமர் கோயில் இடிக்கப்பட்ட வரலாற்றை மறைக்க கூடாதுதானே? அதை கூறும்போது மட்டும் மதவாதம் என்கிறீர்கள். எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், தங்கவங்கத்தை இரண்டாக பிரித்த கர்சான் வெள்ளியை சுட்டுக் கொண்ட முதலால் திங்காரா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு படி வாங்கிய உத்தம் சிங் உட்பட எண்ணற்றோரை தூக்கில் ஏற்றி கொண்டவர்கள் யார்? ஜாலியன் வாலாபாக்கில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டவர்கள் யார்? சந்திரசேகர் ஆசாத், பாகாஜதீன் போன்ற எண்ணற்ற ஒப்பற்ற தேசபக்தர்களை சதிவரையில் சிக்க வைத்து சுட்டுக் கொண்டவர்கள் யார்? அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள்? அழகு முத்துக்கோனை பீரங்கி வாயில் கட்டி வைத்து வெடிக்க வைத்தவர்கள் யார்?
எங்கள் வாபு சிதம்பரம் பிள்ளையை செக்கிழுக்க வைத்து கொடுமைப்படுத்தியது யார்? ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டது யார்? அப்பாவி மக்களை கசைக்கு பிடிந்து வரி விதித்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்றது யார்? இந்த தேசத்தின் வளத்தையும் செல்வத்தையும் எல்லாம் கொள்ளையடித்து சென்றவர்கள் யார்? ஒன்றாக இருந்த இந்த பாரத தேசத்தை விட்டு துண்டாடியவர்கள் யார்? அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற வரலாற்றையும் மறைக்க கூடாது தானே? அதையும் உண்மையாக வரலாற்றில் கற்பிக்க வேண்டும் தானே? ராகுல் காந்தி சீன படைகள் அத்துமீறியதை பற்றி பேசினால் எல்லையில் ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தலாமா என்று திசை திருப்புகிறார்கள் என்கிறார் பீட்டர். அன்பர்களே, ராகுல் காந்தி பேச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும். சீன படையினர் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றதை இந்திய வீரர்கள் அடித்து துரத்தினார்கள். இதுதான் செய்தி. வீடியோ தெளிவாக இருக்கிறது. இந்திய வீரர்களின் அடி தாங்காமல் சீன வீரர்கள் ஓடுவதுதான் வீடியோ ஓடியதுதான் வரலாறு. ஆனால் அதை திருப்பி இந்தியர்கள் இந்திய இராணுவத்தினரை சீன இராணுவத்தினர் அடித்தனர் என்று சொல்வது நமது இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவதாகாதா? இன்றல்ல, ராகுலின் தாத்தா நேருவின் காலத்திலிருந்தே சீனா பூச்சாண்டியை காட்டும் வழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தேசத்தை கொச்சைப்படுத்துவார்கள், தேசத்தை அவமதிப்பார்கள், எதிர்த்து கேட்டால் அதை திசை திருப்புகிறார்கள் என்பார்கள். அடுத்து பிரம்மாண்ட மாநாடு போட்டு பேச உள்ளார்களாம் தோல்சியலை போராட்டம் குறித்து. இவர்களின் செயலில் சதித்திட்டம் உள்ளது. 2024 எப்படியாவது தங்கள் திட்டங்களுக்கு தடையாக உள்ள மோடியை பதவி இறக்க வேண்டும். எஞ்சி குமர மாவட்டத்தில் உள்ள மக்களையும் மதம் மாற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான் இதில் தெரிகிறது. ஆகவே இந்து மக்களே, நம் தேசத்தின் மீது முகலாயர்களும் பிரிட்டிஷாரும் நடத்திய தாக்குதல்களை, நம் மக்களுக்கு அவர்களால் இழைக்கப்பட்ட கொடுமைகளை, மதமாற்றம் செய்வதற்காக செய்யப்பட்ட சதி வேலைகளை நாமும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.